வணக்கம் இந்த பதிவில் நம்ம லிப்ரே ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணி அதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபான் ஸ்டைல் டெம்ப்ளேட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிம்போம் நீங்கள் லிப்ரே ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அந்த இம்ப்ரெஸ் ப்ரஸன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும் நீங்கள் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் இதை லேட்டராகவும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட்டே நான் போகிறேன் இப்போ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மாதிரி ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் வரும் இப்போ இதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லே அவுட்ஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் டைட்டில் அண்ட் கண்டென்ட்னு ஒரு லே அவுட் இருக்குது இப்போ இங்கே போனோம்னா ரெண்டு செக்ஷன் இருக்கும் கண்டெண்டில் இங்கே பாருங்கள் மூணு செக்ஷன் வருது இந்த மாதிரி நாலு அஞ்சு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணணும் இந்த மாதிரியான லே அவுட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி முதல்ல ஒரு லே அவுட்டை சூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு லே அவுட் எடுத்துக்கிட்டேன் இப்போ டைட்டில் ஆட் பண்ணலாம் அந்த இடத்துல கிளிக் பண்ணி தமிழ் கருவுளம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை டைப் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இந்த இந்த ஃபாண்ட்டு வந்து டீஃபால்ட்டாக லிப்ரே சேம்ஸ் அப்படின்ட்டுருக்கு விண்டோஸாக இருந்தால் டைம்ஸ்லட்டி கலிப்ரே அப்படின்றருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த ஃபாண்ட்டில் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தமிழ் கருவுளங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறனும் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்டீஸ் இருக்கும் இது இங்கே இல்லைனாலும் இங்கே பாருங்கள் சப்போஸ் இங்கே இல்லைனாலும் இதை இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும் ஸோ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் நிறைய ஃபாண்ட் இருக்குது உங்களோடய ப்ரஸன்டேஷன் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக அட்ராக்டிவாக இருக்கணும் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணலாம் இப்போ நான் தமிழ் கருவூலம் அப்படிங்கிற அதோடய டிஸ்கிரிப்ஷனை காபி பேஸ் பண்ணியிருக்கேன் டெமூக்காக இது ஒரே பேராகிராஃபாக இருக்குது இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு சென்டென்ஸில் இருந்து இன்னொரு சென்டென்ஸ் பிரிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரிக்கு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நான் இதுக்குமே ஃபாண்ட்டை மாற்றணும்னு விரும்புகிறேன் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள் இன்னொன்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து அலைன்மெண்ட் இருக்கும் இங்கே பாருங்கள் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணலாம் ரைட் அலைன்மெண்ட் பண்ணலாம் ஜஸ்டிஃபை பண்ணலாம் இல்லை பொதுவாக டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் அது இருக்கும் ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம் நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டே கொடுத்துக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிஸ்ட் இருக்கும் அதில் வேரியஸ் லிஸ்ட் இருக்கும் நீங்கள் எனக்கு டாட் வேண்டாம் ஒன்று ரெண்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஏபிசிடி வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு புல்லட்டின் லிஸ்ட்டே கொடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லே இந்த லே அவுட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பொதுவாக நிறையா விஷயங்களுக்கு நம்ம ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி லே அவுட் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ நான் வந்து சும்மா ஒரு கலர் என்னென்ன டெம்ப்ளேட் இருக்குன்னு பார்க்க ஒரு மாதிரி நான் ஆரம்பத்தில் இதை சூஸ் பண்ணலை அதனால் இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐக்கன்ஸ் இருக்கும் ஸ்லைட் ட்ரான்ஸிஷன் அனிமேஷன் மாஸ்டர் ஸ்லைட்ஸ் அப்படின் இருக்கும் இது ஒன்றா பார்க்கலாம் நம்ம இப்போதைக்கு மாஸ்டர் ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இப்போ பாருங்கள் டைட்டில்லாம் அலைன்மெண்ட் மாறிடுச்சு இது ஓரளவு ஓகே பட் மறுபடியும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஒன்று அப்ராப்ரேட்டாக எடுத்துக்கிறேன் இதுக்கு ஓரளவு பொருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து அந்த கம்ப்ளீட் பிபிடிக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகிடும் நான் ஏன் ஆரம்பத்தில் இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணலை அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண பிறகு அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏற்றது மாதிரி அது சூட்டபுளாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துக்க முடியும் ஸோ ஆரம்பத்தில் வந்து எம்டி தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் அப்படி போடலை இப்போ அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் ஒரே ஒரு ஸ்லைட் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ அடுத்த ஸ்லைட் வேணும்னா இங்கே லெஃப்ட் சைடு ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற பேனில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னால் நியூ ஸ்லைட்ஸ்னு வரும் ஸோ இப்போ இந்த நியூ ஸ்லைடுங்கிறது என்னென்னா இன்னொரு ஸ்லைடு க்ரியேட் ஆகிரும் அதில் போய் நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்கும் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்ட் ஒன்றுன்னு கொடுத்துருப்பீங்க இதே ஸ்லைடு அப்படியே டூப்ளிகேட்டாக டைட்டில்லாம் அப்படியே இருக்கணும் கண்டென்ட் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லைடில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டுன்னு கொடுத்துக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ ஸ்லைடு அப்படின்னா எம்டியாக அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் நியூ டூப்ளிகேட் ஸ்லைடு அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்லைடில் இருக்க கண்டென்ட் அப்படியே காப்பி ஆகி வந்துடும் நீங்கள் அதில் போய் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் இந்த இங்கிலீஷ் இதை தூக்கிடுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்லைட் ஒன் வந்து பகுதி ஒன் ஸ்லைட் டூ வந்து பகுதி டூ ஸ்லைட் த்ரீ வந்து நியூ ஸ்லைட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை முடித்த பிறகு நீங்கள் எஃப் ஃபைவ் அப்படிங்கிற கீபோர்டு கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும் அதில் நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் வியூவை பார்த்துக்கலாம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அதில் வெளியே வந்துடும் இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரசன்டேஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய முறை நீங்கள் வந்து ஒரு எம்டி டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடய ஃபான்ட் டைப் ஃபான்ட் கலர் ஃபான்ட் சைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் அது வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் லே அவுட்டில் போய் உங்களுக்கு தேவையான அந்த ப்ரசென்டேஷன் ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நியூ ஸ்லைட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் டூப்ளிகேட் ஸ்லைட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்லைடில் ரைட் கிளிக் பண்ணி எல்லாமே முடித்த பிறகு நீங்கள் அதை ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஃபைனலாக நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை வேறு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் டைரெக்ட்லி எஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த லிப்ரே ஆஃபீஸோட ப்ரசென்டேஷன் உங்களுக்கு பிடிஎஃபாக மாறிடும் ஸோ இதை நான் வந்து ஒரு டெமோ அப்படிங்கிற பிடிஎஃபில் ஸ்டோர் பண்ணிடுறேன் எப்போ நீங்கள் பிடிஎஃப் யூஸ் பண்ணணும் எப்போ நீங்கள் லிப்ரே ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணணும்னா உங்கள் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரஸ் ப்ரெசன்டேஷனில் ஏதாவது அனிமேஷன்ஸ் அதுக்குரிய அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதா நல்லது இந்த லிப்ரே ஆஃபீஸ்லேயே டெமோ காட்டணும் இல்லை என்னோட கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டைலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து ஸ்டேட்டிக் தான் அதை யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபை மாற்றி ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் இந்த லிப்ரரி ஆஃபீஸில் ஃபைல் மெனுவில் போய் சேவ் அல்லது சேவஸ்ன்னு இருக்கும் இல்லைனா நீங்கள் அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற உங்கள் கீபோர்டு ஏ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சேவஸ் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் பிபிடிஎக்ஸ் இது வந்து பவர் பாயிண்டோட அந்த ஃபார்மேட் பொதுவாக ஓப்பன் ஆஃபீஸ்லேயே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஓடிஎஃப் ஓப்பன் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ப்ரெசன்டேஷன் அப்படிம்போது இந்த ஃபார்மேட்டில் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா இதுக்குரிய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ப்ரெசென்டேஷனை நீங்கள் பவர் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிபிடி எக்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் ச சூஸ் பண்ணிக்கலாம் பட் எனிவே எல்லா ஃபார்மேட்டு இதில் சப்போர்ட் பண்ணும் ஈவன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் பிடிஎஃப் ஆவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து ஓடிடி ஃபார்மேட்லேயே நான் வந்து இதை சூஸ் பண்ணி நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி